அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷங்கர் நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு இதே போல் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய ஸ்டாக்ஸுடைய இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல ஆக்சுவலாக நான் வெளியே இருக்கிறதுன்றதுனால சில முக்கியமான தகவல் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நம்ம என்னென்ன முக்கியமான டேட்டாஸ்லாம் கவனிக்கணும் அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி உடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன அதே போல் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரின்றப்ப ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸாக கிடைக்கும் என்ன டேரக்ஷன்ஸில் போனால் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் அதே போல் லாஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டாக் உடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் அண்ட் வாட்ச் லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட ஆகாது நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நாளைக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு யுஎஸ் உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டாஸ் வந்து வெளியாகும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஜாக்சன் ஹோல் எக்கானமிக்குரிய அந்த ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இதில் இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து யூஎஸ் உடைய சேர்மனுடைய மீட்டிங்ஸ் அதாவது அவருடைய ஸ்பீச் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இது வந்து எக்கானமி வைஸில் வந்து எந்தளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாமே நாளைக்கு வேறு மந்த்லி எக்ஸ்பைரதுனால ரொம்ப வாலட்டைல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னுடைய பர்சனலான ஒப்பீனியன் வந்து என்னென்னா தயவு இது எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ராஃபிட்டில் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணி ப்ளே பண்ணுங்க இன்னும் ஏறுன்ற லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஸோ நம்மளுக்குன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் ஃபுல் டார்கெட் ஸோ இன்றைக்குமே ஃபுல் டார்கெட் வரைக்கும் பங்குச்சந்தையில் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஒரு அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தால் கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ எடுத்த ப்ரா வந்த ப்ராஃபிட்ஸை நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஸோ அதில் வந்து தெளிவாருங்க ஓகே நண்பர்களே இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிங்கினுடைய அனலைசிங்கை பார்த்துடலாம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் டைம் ஹையை வந்து மறுபடியும் ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகிட்டாங்க இது வந்து டே சார்ட் பார்க்குறப்ப ஒரு பீரிஷ் கேண்டல்ஸ் ஆனது ஃபார்மாக இருக்குது லாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து லைஃப் டைம் ஹையை ரீச் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டிஷாவே வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்றதாக சொல்லலாம் ஸோ என்னுடைய புரிதல் குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது நண்பர்களே குளோபல் மார்க்கெட் வந்து கோவிடுடைய வேக்சின்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்சன்ஸ் ஹோல் அந்த மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா யுஎஸ் உடைய ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச்செல்லாம் இருக்குது அப்படின்றதுனால நிச்சமாக நாளைக்கு அது பங்கு சந்தையிலும் இல்லை வெள்ளிக்கிழமையும் இல்லை வரக்கூடிய நாட்களில் வந்து அது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்புறம் மந்த்லி எக்ஸ்பைரின்ற இன்ஃபர்மேஷனையும் பார்த்துருந்தோம் நிஃப்டி பதினாறாயிரத்தி அறநூறுக்கு மேலே ஹோல்டாகிட்டு இருக்குன்றது இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் பார்க்க போகிறது ஸோ பதினாறாயிரத்தி அறநூறுக்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் மறுபடியும் பதினாறாயிரத்தி எழுநூறு பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போவுங்க இதில் சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பதினாறாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ என்னுடைய ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நிச்சயமாக கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வளர்டல் டைமில் மேபி ஃபாலாக வாய்ப்புகள் இருக்கலாம் பதினாறாயிரத்தி நானூறுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் சப்போர்ட்டாக ஸோ இந்த நியர் ஃபால் ஆகிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சுங்க இந்த இந்த க்ரீன் கேண்டல்ஸ் வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ரேஞ்ச் வச்சுக்கங்க இந்த சப்போர்ட் நியோர் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேபி ஃபால் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்படி ஃபால் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் கடுத்து மேலே போகலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து லைஃப் டைம் ஹை தொட்டதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலான ஆர்எஸ்ஐ வால்யூம்ஸ்லாம் பெருசாக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் வந்து தொட்ட லெவலுக்கான ஆர்எஸ்ஐ இந்த முறை கிடையாது ஸோ நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால ஹெவி வாலட்டை இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டு த்ரீ செஷன் பார்த்திங்கன்னா லோயர் லோ ஹையர் லோவில் தான் ஃபார்ம் ஆயிருந்து இப்போ ஹையர் ஹையிலே க்ளோஸ் ஆகிருக்குன்றது எல்லாமே வந்து ஓரளவு பாசிட்டிவ் தான் பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னுடைய புரிதல் நண்பர்களே மேபி கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி ஃபாலாச்சுன்னா இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குன்னா தயவு செய்து புக் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம் ஐடி ஸ்டாக் இன்றைக்கி நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக வாலட்டைல் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ பர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி பதிமூணு புள்ளி ஐம்பது அப்படின்ற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்குங்க இப்போ அதிகமான பையருடைய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலானா மறுபடியும் வாலட்டைல் இண்டெக்ஸ் பன்னெண்டு இல்லை பன்னெண்டுக்கு பிலோ வரப்போ தான் மறுபடியும் வந்து வாலட்டைலுடைய இண்டெக்ஸுடைய ஸ்ட்ராங் பயிங்ஸின்னு வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ பதிமூணுக்கு அபோவ் மேலே இருக்குதுன்றது கொஞ்சம் வாலட்டைல் செஷனாகவே தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்க ஸோ புட் ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்ப பதினாறாயிரத்தி ஐநூறுலையும் பதினாறாயிரத்தி அறநூறுலேயும் இருக்குதுங்க கால் ஆப்ஷன் பதினாறாயிரத்தி எழுநூறுல பதினாறாயிரத்தி எட்நூறு இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அதே போல் கால் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறு பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்க புட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு பதினாறாயிரத்தி ஐநூற்றி சாரி அறநூற்றி ஐம்பதுங்க இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பதினாறாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த இன்னும் ரெண்டு நாளுடைய வாலட்டையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்க நம்ம பேங்க் நிஃப்டியுடைய வியூ பார்த்துலாம் ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் எல்லாமே பேங்க் தான் ட்ரேட் பண்ணுறீங்க நேற்று வந்து பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கமே கொடுத்துருந்தேன் நான் அதை பார்க்காத நண்பர்கள் அதில் பாருங்கள் நான் சொன்ன அந்த டைம் ஃப்ரேம் படி இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது நேற்று வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போயும் வந்து மார்க்கெட் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல தான் சஸ்டெயின் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து நல்லா ஹை போச்சு பட் சஸ்டெயின் பண்ண முடியல அங்கேருந்து ஃபெயிலாகி மறுபடியும் வந்து ஒரு ரெட் பியரிஷான கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆயிருந்ததுங்க இல்லை ஐசிஐசிஐ பேங்க்ஸில் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபால் இருந்தது முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் முப்பத்தி ஆறாயிரமும் அண்ட் அதே மாதிரி ஃபால் ஆகுது அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு பிலோ சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் முப்பத்தஞ்சாயிரத்து முந்நூறு அண்ட் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப முப்பத்தஞ்சாயிரத்துடைய முந்நூறுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் கம்மியாக இருக்குங்க இது ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி டே முப்பத்தஞ்சாயிரத்து முன்னூறு அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள் பட் இது நான் வந்து ரெக்கமெண்டேஷனாக சொல்லலை ஒரு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற மாதிரி ஏன்னா திடீர்னு வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பிலோ போச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இது நான் சொல்கிறது பிஇங்க கால் ஆப்ஷன் இல்லை ஓகேங்களா ஏன்னா முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கு பார்டர்லேயே இருக்குன்றதுனால இப்படி ஃபாலோ ஆகிறப்ப மேபி முப்பத்தி முந்நூறு வந்து ரொம்ப பிலோ ரேஞ்ச் அப்படின்னால பத்து ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க மேபி இப்போ ஐம்பதுலேயும் எவ்வளோ சம்திங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை வேணால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம டெலிகிராம்லேயும் நான் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் அதை பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்குங்க அதே போல் நம்ம ரெண்டு ஷார்ட் டர்ம் கால்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஒன்று வந்து பார்த்திங்கனா யூஃப்ளிக்ஸு நோன் வந்து லோதா ஸோ இது ரெண்டுமே இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸுங்க ஆல்மோஸ்ட் இந்த யூஃப்ளிக்ஸ் வந்து ஆறு சதவீதத்துக்கு மேலே ஏறி இருந்தது நேற்று நல்லா ஏறி இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் உடைய அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம்லேயே இருக்கும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உடைய லிங்க் சரியாக ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு பிரதர் அப்படி ஒர்க் ஆகலைன்னா எங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் கோடிஸ்வரன் ஷேர் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாலே இங்க வந்துருங்க இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் மேல இருக்கும் நம்ம ஃபேமிலியில அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஸோ ஆப்ஷன்ஸ் டேட்டாஸே பார்த்துட்டோம் இப்போ ஆப்ஷன்ஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி பேங்க் நிஃப்டில ஸோ இந்த பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் பண்ணுற நண்பர்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸுடையெல்லாம் செயின் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எங்கெங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கின்றது உங்களுக்கு க்ளியராக தெரியுங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்குது வால்யூம்ஸ் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறுங்க முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுக்கு மேலேயே சஸ்டைன் ஆனாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார் முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அதே போல் புட் ஆப்ஷன் பார்க்குறப்ப நம்ம இப்போ தான் சொல்லியிருந்தோம் முப்பத்தஞ்சாயிரத்து முந்நூறில் வந்து பாருங்கள் ஓவரால் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே வால்யூம் நடந்திருக்கு இது ஹையஸ்ட் வால்யூம் முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறு இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேலே இருக்குங்க ஸோ நியர் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னுடைய பர்சனல் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் லாங்கராக போனீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ முப்பத்தஞ்சாயிரத்து முந்நூறு இதெல்லாம் போனீங்கன்னா முஸ்லி ஜிரோதெல்லாம் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சில் இருக்கிற காலையும் இப்போ இருந்து மாதிரி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க இப்போ குளோபல் மார்க்கெட்டுடைய வியூவை பார்த்துலாம் நாஸ்டா கியூக் ஓகேங்க இப்போ நாஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாலு புலிகள்ன்ற ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூரோப் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் தாங்க இருக்குது சிங்கப்பூர் மார்க்கெட் ஒரு மூணு புலிகள் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாதுங்க குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மண்டே தான் நமக்கு நாளைக்கு க்ளியராக தெரியும் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது குளோபல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இதை கவனிச்சுட்டே இருக்க நண்பர்களை எஃப்ஐ மொத்தமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அதிகமான செல்லிங் நடக்கிறப்ப இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூன்றாம் மலை வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சில ஸ்பீச்செல்லாம் வந்துகிட்ருக்குங்க அக்டோபர் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொடலாம் அப்படின்ற நிபுணர் குழுலாம் வந்து எச்சரிக்கிறையெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருந்தேன் ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கொஞ்சம் செல்லிங் பண்ணிகிட்டே வராங்க தயவுசெய்து ப்ராஃபிட்ஸ்லாம் வந்தால் கொஞ்சமாக புக் பண்ண ஆரம்பிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைஃப் டைம் ஹையர் ரீச் சோட்ட உடனே டிஏஎஸ் கொஞ்சம் செல்லிங் பண்ணியிருக்காங்க போலங்க நூற்றி ஐம்பது ஒரு கோடி செல்லிங் நடந்திருக்கு சரி நண்பர்களே சில ஸ்டாக்ஸ் பார்த்துன்னு அப்டேட் மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம டெக்னிக்கல் அனலிசிஸை பார்த்துலாம் நண்பர்களே டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலே இருக்குது க்ளிக் பண்ணி ஆட் ஆயிக்கங்க ஓகே நண்பர்களே இந்த முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும் அதே போல் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அலைஸ் ப்ளூ ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் போன்ற ஒரு டாப் நிறுவனங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இ கோல்டுலாம் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி செபி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டான செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த இ ஈ கோல்டு வாங்குறதுக்கெல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஆக்சுவலாக பார்த்துருந்தேன் ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க மோஸ்ட்லி இந்த அப்ச்ராக்ஸ் மோத்தில சுழல் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுமாரி வந்து இதுலேருந்து வாங்க முடியாது நண்பர்களே ஓகேங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதாவது சுகருக்கு நம்ம கரும்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு விலைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க அஞ்சு ரூபா வரைக்கும் கரும்புடைய விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தி தொண்ணூறுபா அப்படின்ற விலையை வந்து நிலைச்ச இது பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதனால் வந்து மேபி சுகருடைய ப்ரைஸ் இல்லாமல் ஏறு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அது விலை ஏறுறதுக்கான இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேபி இது வந்து சுகர் ஸ்டாக்ஸ்கெல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்டேட்டடாக இருக்கலாம் மேபி பல்ராம்பூர் சென்னி இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து பாருங்கள் நண்பர்களே ஓகேங்க அடுத்து சிப்லா தரப்புலேருந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்வல் அப்படின்ற பயோஃபார்மா கம்பெனியோட ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து தூங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படி மேனுஃபேக்சரிங் அண்ட் கமர்ஷியலைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயோ சிம்லெஸ்க்கான ப்ராடக்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே அடுத்து அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்த்துலாம் அதானி போர்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதானி குரூப்லேயே அதானி போர்ட்ஸ் அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து அதானி போர்ட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து கங்காவரம் போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வந்து அக்ரூஷியேட் பண்ணுறதுக்கு பிரதேஷ் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி ரொம்ப பழைய தான் பட் இப்போ வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு அந்த டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்ஸை வந்து அக்யூஷியேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக பார்க்கப்படுது நண்பர்களே அதானி போர்ட்ஸுக்கு ஓகேங்க அடுத்து கனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகேஷ் ஜின்ஜன்வாலா அவர்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து பாட் பண்ணிருக்கிறதா வந்து பிஎஸ்சியுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டாஸில் வந்து வெளியாக இருக்குது ஸோ கனரா பேங்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்து பாரதி ஏர்டெல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கான போர்ட் மீட்டிங்ஸ் வந்து மேபி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பேசப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாரதி ஏர்டெல்லும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்க ஹையஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ் நடந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி கனரா பேங்க் அண்ட் காஃப்ரிக் லாங் பில்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ கா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெடிலிட் இண்டஸ்ட்ரி ஷார்ட் டேம் பில்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி மாருதி சுசுகி அண்ட் பிவியர் அதே போல ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஐ தொட்ட பங்குகள் விப்ரோ டெக் மகேந்திரா அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஓகேங்க வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஸ்டாக்ஸை மட்டும் வந்து இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ ஓகேங்க ஹிண்டல்கோ வந்து இது வந்து ஒரு டே சார்ட் வச்சிருக்கேன் நண்பர்களே இது வந்து ஒரு நியர் ஒரு சேனல் பிரேக் அவுட் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் பிரேக் அவுட் வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஹையர் லோ ஓவரால் லைன் ஃபார்மாக இருக்குதுங்க இது வந்து ஒரு புல்லிஷான சேனல் பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முறையும் அப் கொடுத்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாருங்கள் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு இப்போ நியர் வந்து சப்போர்ட் ஜோனில் இருந்து இப்போ ரிவர்ஸ் எடுக்குது அப்படின்றதுனால நானூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலேயே இப்போ ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட்டு டார்கெட் நானூற்றி நாற்பது நானூற்றி எழுபது மேக்ஸிமம் ஐநூறு வரைக்கும் நம்ம வந்து இந்த கிராஜுவல் இந்த இந்த லெவல் வரைக்குமே இந்த சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் தொட்டு இருக்கு பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இதுனால் இன்ட்ரா அடே கிடையாதுங்க இது வந்து கொஞ்சம் ஒரு டம்மா பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸுன்னு பார்க்கறப்ப இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த ஒவ்வொரு முறையும் இந்த புல்லிஷான சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகலை ஒவ்வொரு முறையும் ஸோ அதனால் இந்த பிலோ வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போதை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இதை வேணால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் நண்பர்களே இதை வந்து பாட் பண்ண அப்படின்றத நீங்கள் வந்து புரிதலுக்காக அதே போல் அதானி போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்டோன் அப்டேட்ஸும் பார்த்துருந்தோங்க இது வந்து பீனட் ஃபார்மேஷன் வைஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இங்கே தெரியுதுங்களா இந்த ஒரு புல்லிஷான சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் புல் போயிருக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸோட ரிவர்ஸ் எடுத்துருக்கு நண்பர்களே இந்த அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை அறுநூத்தி அறுபத்தி மூணு வந்து சப்போர்ட்டாக வச்சுக்குங்க இது அப்படியே வர பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னுடைய புரிதல் படி ஆல்மோஸ்ட் வந்து எழுநூற்றி அறுபது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் மாவது நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம அதானி போர்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவும் வந்து ஷார்ட் டேமுக்கு தான் ஓகேங்க ஃபைனலாக நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்கல் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் எஸ்கார்ட்ஸ் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் டோரண்ட் பவர் அண்ட் அதானி என்டர்பிரைஸஸ் ரொம்ப நன்றி நண்பர்களே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ வெரி மச்